அம்மா, உன் ஹஸ்பண்ட் என்ன படிச்சிருக்காரு? அது வந்து அது அவர் எம்ஏ படிச்சிருக்காரு. என்ன ஸ்தம்பிச்சு போயிட்டீங்க? இங்கிலீஷ் தெரியாதா? நாங்க உங்க பேரு தானே கேட்டோம். பேரு தானே? என்ன இது, உங்க புருஷன் இப்படி பேசுறாரு? படிக்காதவரா? Yes, yes. கொஞ்சம் கூட படிக்க தெரியாதா? நோ. உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சதுக்கு நீ சூசைட் பண்ணிக்கலாம். All right. அழகு அழகுன்னு அலைஞ்சிட்டு இருந்தியே, உனக்கு இப்படி ஒரு அசிங்கமான ஹஸ்பண்ட் கிடைப்பாரு நான் நினைச்சு கூட பாக்கலடி. அசிங்கத்தை பத்தி நீ பேசுறிய, உன் மூஞ்சிய கண்ணாடியில பாத்துக்க. கணக்கு புள்ள, எதுக்கு நடுவுட்டுக்கோல உட்கார்ந்து கருப்பு கூட பிடிச்சு அழுதுகிட்டு இருக்கிறேன்? கருப்பு துணியை பிடிச்சுக்கிட்டு துக்கம் கொண்டாடிக்கிட்டு இருக்கேன். என்ன துக்கம்? நம்ம வீட்டுல பாசத்தோட ஒரு பூனைய வளர்த்தேன் இல்லீங்களா? ஆமா. அது கணத்துக்குள்ள விழுந்துருச்சுங்க. உடனே நானும் குபீர்னு உள்ள குதிச்சு பூனைய காப்பாத்திட்டேங்க. சுத்த கேனேனா இருக்கிறியா? அதான் பூனை பொழைச்சுக்கிட்டு இல்ல. அப்புறம் எது கடவுற? அட, நீங்க ஒண்ணு காப்பாத்தின உடனே பூனை ஈரமா இருந்துச்சுங்க. சரின்னு அதை நல்லா புழிஞ்சு கயத்துல காய போட்டேனுங்களா, அது செத்து போயிடுச்சு. சரி சரி, அழுவாத. இனிமே நீ பூனை வளர்க்காத, பெரிய ஆணைய பார்த்த வாட. ஏனுங்க? அத உன்னால புழிஞ்ச முடியாதல்ல. நல்ல யோசனைங்க. வாய பாரு மாப்பிள. ஏன் மாப்பிள கூச்சப்படுறீங்க? போக வைக்கமா இருக்கு. நானும் சித்ரா, சித்ரா. ரெண்டு பேரும் கோயிலுக்கு போறயா? மாப்பிள்ள, அம்மனியும் உங்க கூட கோயிலுக்கு வருதா? அம்மா, நீங்க மட்டும் தனியா வந்து நிக்கிறீங்க. உள்ள புடவை மாத்திக்கிட்டு இருக்கு. மாமா, நாங்க போயிட்டு வரோம். சரி மாப்பிள்ள, எங்க வரீங்க? நம்ம கோயிலுக்கு தானே போறோம். இல்ல, நான் மட்டும் சினிமா போயிட்டு இருக்கேன். ஒத்தையில போவாத, மாப்பிள்ளையும் கூட சினிமாவுக்கு கூட்டிட்டு போமா. அது இங்கிலீஷ் படம், படிக்காத உங்களுக்கு புரியாது. என்ன முதலாளி, உங்களை விட்டுட்டு அம்மனி தனியா போறாங்க? படிச்ச பொண்ணு தனியா போனா என்ன? என்ன மாமா? மாப்பிள்ள, எப்பவுமே உருவம் போற பாதையில பின்னாலேயே நிழல் போற மாதிரி புருஷனுக்கு பின்னாடிதான் பொண்டாட்டி போகணும். அட, என்ன மாமா நீங்க, எப்பவும் நம்ம பின்னாடி வர்ற நிழல் சில நேரங்கள்ல முன்னாடி போறது இல்லையா? அது மாதிரி தான் சித்தா போயிட்டு இருக்கா. என்னைக்காவது ஒரு நாள் என் பின்னாடி வரும். ஆமா. என்ன மாமா இது, May 21 கருப்பு பேப்பர் போட்டு விட்டுறீங்க? அன்னைக்கு தான் பாவம் பிறந்த நாள் மாப்பிள, அதனாலதான் காயத்தை போட்டு மறைச்சு விட்டேன். என்ன சொல்றீங்க? அன்னைக்கு தான் என்ற மகங்கிற பாவி பிறந்த நாள். கருப்புட்டி வாங்கி கையில கொடுத்து கடுக்கான கழட்டி கொடுறா கூட குடுத்துருவான் இருக்குதா? சுத்த கேன பயலா இருக்கிறானா? என்ன முதலாளி, பாறை மேல உட்கார்ந்து இருக்கிறீங்க, பண்டாரம் ஆக போறீங்களா? யோ, வாயில வண்டை வண்டைய வருது, பாஞ்சு போடுவேன். எனக்கு எவ்வளவு பெரிய கவலை, இந்த மலையை எப்படி கட்டி இருப்பாங்கன்னா. அது இல்லையா, பொண்டாட்டிக்கு பிறந்த நாள், என்ன வாங்குறதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கேன். பிறந்த நாளா? யாருக்கு? நம்ம சித்ராவுக்கா? நம்ம சித்ராவா? யோ கணக்கு, கூமுட்ட இல்லையா, விளையாடுறியா? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்ன முதலாளி, உங்க சித்ரா தான், பரிசு தானே, ஒரு மோதிரம் வாங்கி கொடுத்துருங்க. மோதிரமா? அது எதுக்கியா மோலாளி? மோதிரத்தை பாப்பா விரல்ல போட்டீங்கன்னா பல் விளக்கும் போது பாக்கும், பவுடர் பூசும் போது பாக்கும், பலகாரம் சாப்பிடும் போது பாக்கும், கழுவும் போது பாக்கும். நல்ல ரோசனை தான், உடனே டவுனுக்கு போய் மோதிரம் வாங்கிட்டு வரேன். மோலாளி, டவுனுக்கு போகும்போது பணத்தோட போவீங்க, ஜாக்கிரதையா போங்க. டிரைவர் நிறுத்துங்க, இவர் யாரு முன்ன நிறுத்துங்க, டவுனுக்கு போய் பொண்டாட்டிக்கு மோதிரம் வாங்கணும். நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. பஞ்சாமே,
பாத்தீங்களா? என்ன இது, வயிறு ஒரு மாதிரியா இருக்கு, பசிக்குது. கடைக்காரர், பழத்துக்கு எத்தனை ரூபாய்? என்ன தம்பி கேக்குற, ரூபாய்க்கு எத்தனை பழம்? அதையா இந்த லட்சணமா கேக்குற? எல்லாம் மாத்தி மாத்தி கேக்குறது வழக்கமா போச்சு. அது சரி, தம்பி சாப்பிடுறது வாயால தானே? நீங்க எப்படி சாப்பிடுறீங்க? பையன் ஒரு மாதிரி போல் இருக்கு. என்ன வேணும்? ஒரு சீப்பு பழம் வேணும். ஒரு சீப்பு பழம் 5 ரூபாய். ரூபாய் தானே, எவ்வளவு வேணும்? பூரா பழத்தை நீயா சாப்பிட போற தம்பி? முடியா, இந்த சாப்பிடு தம்பி. கிடைக்காத பாக்கியம் கிடைச்சிருக்குதுமா? ஆமா, பொண்ணை புகுந்த விட்டு கடுப்பும் போது மாப்பிளைய பார்த்துதான் சொல்லுவாங்க, பொண்ணை கண்கலங்காம பாத்துக்கணும். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, என்ற மாப்பிளைய கண்கலங்காம பாத்துக்கணும் வாங்கிட்ட சொல்றேம்மா. மாமா நல்லா இருங்க, நான் போயிட்டு வரேன். மாமா மாப்பிள பசுக்கு நேரம் ஆகுது, போயிட்டு வாங்க. டைவர், டைவர், ஸ்டாப், ஸ்டாப். யோ கண்டக்டர், நான் இறங்குறதுக்குள்ள ரைட் கொடுத்துறாதியா? ஏண்டி சித்ரா, வேலை போலையா? இல்ல. ஏன்? தலைவலி. தலைவலியா? எப்ப வந்துச்சு? நேத்து வந்துச்சு, எப்ப போன தெரியல. அது என்ன சொல்லிக்கிட்டா போகும்? தைலத்தை சட்டுன்னு எடுத்து பட்டுனு வச்சா பொட்டுன்னு போகுது. சித்ரா, சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு நான் இன்னைக்கு வேலைக்கு போல. ஏன்னு தெரியுமில, புதுசா வந்திருக்காரு வாட்ச்மேனு. அவரு வாட்ச்மேனா? ஆமா, கருப்பா இருந்தாலும் களையாத்தான் இருக்கிறாரு. இல்ல, அவரை கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டு போயிட்டாலாம். அவ போனா என்ன, நான் இருக்கிறேன் என்ற கருப்பு ராசான்னு சொல்லி போட்டேன். அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வேற சொல்ல. ஆனா என்ன, போன வருஷம் விளைஞ்ச நிலங்கிறதுக்காக இந்த வருஷம் வெள்ளாம வேணாமையா இருக்கும். வெள்ளாமையா? ஆமா, எனக்கு தள்ளாம வந்தாலும் நான் வெள்ளாம பண்ணாம விட மாட்டேன். ஏன் சித்ரா, அதையா செருப்பு தூக்கி போட்ட? இது பழைய செருப்பு, எனக்கு தேவையில்லை, அதான் தூக்கி எறிஞ்சிட்டேன். பழைய செருப்பு தூக்கி போடுத, நாளைக்கு எனத்த போடுவ? அதுக்காகத்தான் புது செருப்போடு வந்திருக்க. முடியுள்ள மகராசி எத்தனை தடவை நாளும் கொண்டு போடுவா? உனக்கு என்னடியுமா வசதி இருக்கு, எத்தனை செருப்பு நாளும் போடுவ? நான் போய் ஏன் சோழிய பாக்குறேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போய் உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரேன்.